சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. புஷ்பா, நம்ம கடைசியா பேசி பார்க்கலான்னு வரோம். நாம பேசி இதுவும் புது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பேசுறதுக்கு முன்னாடி எதுக்கு தப்பா நினைக்கிறீங்க? அதுக்கு இல்ல புஷ்பா, இந்த சுப்புங்கிறவன் தான். நம்ம எதையும் இங்கேயே முடிவு பண்ண வேணாங்க, நீங்க வாங்க பேசுவோம். வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க மாமா, உட்காருங்க. சம்பந்தி, கல்யாண ஏற்பாடுல எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லபடியா நடக்குதுங்க, ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் சம்பந்தி சொல்லுங்க. இல்ல, எங்க அண்ணன் விஷயமா பேசலாம்னு. பொதுவா கல்யாணம் காட்சின்னா ஏன் எந்த விசேஷமா இருந்தாலும் பொண்ணோட தாய்மாமா இல்லாம எந்த காரியமும் நடக்காது. அதான் சம்பந்தி, என் பெரிய மச்சான் சொக்கு விஷயமா கடைசியாக ஒரு தடவை உங்ககிட்ட பேசி உங்கள் முடிவை தெரிஞ்சுட்டு போகலான்னு தான் வந்தோம். என் மச்சான் குடும்பமே மனசொடிஞ்சு போய் கிடக்கு, நீங்கள் தான் மனசு வைக்கணும். என்னங்க மனசு வைக்கணும்? என்னங்க மனசு வைக்கணும் சொல்லுங்க. அதான் பேச வேண்டியது பேசியாச்சுல, அப்புறம் என்ன மாமா? என்ன மாப்பிள, நான் எதுவும் பேசக்கூடாதா? சொல்லுங்க, என்னங்க பேசணும்? இல்லை, எங்கள் அண்ணன். ஐயய்ய, என்னங்க நீங்க, இது உங்களுக்கு அசிமா இல்லையா? என்ன மாப்பிள இது, இப்படி சட்டுன்னு பேசிட்டீங்க? சட்டுன்னு பேசுனா? நான் ஒரு வார்த்தை விட்டதுக்கே சட்டுன்னு பேசுறேன்னு சொல்றீங்களே. அந்த கோபி பஸ் ஏறி வந்து என் தலையில மட்டும் அடிச்சானே, அதை கேட்டீங்களா? ஏன் மாப்பிள்ள அடிச்சுங்க யாராவது கேட்டீங்களா? சம்பந்தம் பேசி நாளைக்கு கல்யாணமா நடக்க போகுது, என் பக்கத்துல ஒரு நாயத்தை நான் சொல்லிட்டேன், மறுபடி பேசி பேசி பேசுங்கன்னா அசிங்க. அதுதாங்க சொல்றேன். மாமாதே மாமாதே. ஏங்க, இவங்க கிட்ட எல்லாம் நாம ஏன் பேசணும்? எதுக்காக பேசணும்? மாதவி, அவங்க ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க, சண்டை போடுறதுக்காக வரலமா? அப்போ நாங்க சண்டை போடுற மாதிரி பேசுறோமா? ஏமா, பேசுனதே மறுபடியும் பேசினா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயய்ய, என்ன இது ஆள் மாத்தியால டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? எங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை தெளிவா அழகா சொல்லிட்டோம்ல, மறுபடியும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன மரியாதை இருக்கு சொல்லுங்க. தம்பி, நீங்க சொல்லிட்டீங்கதான், ஆனா என் மச்சான் ரொம்ப மனசொடிஞ்சு போய் பேசுறாரு. என்னங்க பேசினாரு? மாப்பிள்ள குடும்பத்துக்கு நான் வரக்கூடாதுங்கிறது தான் மாப்பிள்ள வீட்டுக்கு சேதனமா இருக்கணும்னா நான் வரலன்னு கண்கலங்கிறா இருப்பா, மனசு கேட்கல. அவ்வளோ பெரிய மனுஷன் கண்கலங்கி இருக்கும்போது நெஞ்சே உளுக்கிடுச்சுப்பா. மனசு கேட்கல, நெஞ்சு உளுக்குதா? உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உங்க பொண்டாட்டோடைய அண்ணன் மாப்பிள்ளைன்னு சொல்லி கண்ணை கலங்கணுன்னே, ஐயோ அம்மா என்னாச்சோ ஏதாச்சோ, என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம், இங்க வந்து நிக்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க பெரிய மனுஷன் தாங்க, ஆனா என் மாப்பிள்ளை பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கான்னு. ஆமாங்க, உங்க பொண்டாட்டோட அண்ணன் கண்ணு கலங்கணுன்னே உங்களுக்கு நெஞ்சே அடைச்சு போச்சுல்ல. ஆனா உங்க மாப்பிள அதாங்க அந்த கோபி, என்ன அடி அடி அடிச்சானே, அப்ப என் நெஞ்சு உழு உழு உழுக்க மட்டும் இல்லாம என் நெஞ்சே அடைச்சு போச்சுங்க. என் மாப்பிள இத பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருப்பானா? அவனுக்கு அவன் தங்கச்சி மாப்பிள எவன் அடி வாங்கினாலும் சிரிச்ச மேல நிப்பான், அப்படித்தானே மாப்பிள? இங்க பாருங்க, உங்க மச்சான் அதான் அந்த கோபியோட அப்பா, பெரிய மனுஷன் தாங்க, நீதி நேர்மை நியாயம் எல்லாம் தெரிஞ்சவர் தான். அவர் மையனை அடிச்ச தப்புன்னு உணர்ந்ததுனாலதான் அவர் கண்கலங்கி இப்படி பேசிருக்காரு. இங்க பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு யாரு வரக்கூடாது கட்டளையெல்லாம் போடல, என்னோட அசிங்கம் என்னோட போட்டுன்னு தான் இருக்கேன். இல்ல மாப்பிள, நீங்க அசிங்கப்படுறதா எங்களுக்கு சந்தோஷம்னு சொல்லுங்க, அசிங்கப்பட்டு போறேன். அதுவும் இல்லையா, இவங்க மட்டும் கல்யாணத்துக்கு வரட்டும், நீங்க வர வேண்டாம்னு சொல்லுங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். சரியா? என்னடி பாத்துட்டு இருக்க, கிளம்பு. ஏன் சம்பந்தி, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? சொல்லுங்க சம்பந்தி, இன்னும் எந்த கண்டிஷனா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. எங்களுக்கு எங்க மக கல்யாணம் நடக்கணும். கேக்குறேன், நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேக்குறேன். எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லிருங்க, அப்புறம் மண்டபத்துக்கு வந்து நீங்க ஏதாவது புதுசா கேட்டா எங்களால செய்ய முடியாது. பாருங்க, உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியாம இல்ல, ஆனா எங்க சூழ்நிலை சரியில்லை.
இத பாருங்க, இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இனிமே எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்பு, சரிங்களா? எல்லா பிரச்சனைகளையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க, ஆக வேண்டிய வேலையை கவனிங்க. சொல்லுங்க. மண்டபத்துக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சரிங்க, ரெடியா இருங்க, பஸ் வந்துடும். கண்டிப்பா கண்டிப்பா வரமாப்பிள்ள.